ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட வ்ளாக் மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். தீபாவளி வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டதுனால கடகடன் நம்ம வந்து இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் நம்ம தைச்சி முடித்தா தான் அடுத்தடுத்து நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புதுசாக ட்ரெஸ் கொடுக்க கொடுக்க நம்ம தைச்சி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக போயிட்டே இருக்குது. இப்போ கூட மணி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 ஆகுது. நான் இப்போ தான் வந்து துணியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி முடிக்கணும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் படுத்து நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதால படுத்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு தூக்கம் வரலை. சரி, கட் பண்ணதெல்லாம் ஓரளவு உட்காந்து தைச்சிடலாம், எந்த அளவுக்கு முடியுதோ, எத்தனை மணி வரைக்கும் நம்மளால் தைக்க முடியுதோ அதை வந்து தைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி இப்போ இதெல்லாமே கட் பண்ணி முடிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமரோடது. ஹோசூர்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் அனுப்பிவிட்ருந்தாங்க, அவங்களுக்காக இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நைட் டைம் அப்படிங்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது, பயமாக இருக்கும். அதனால நான் வந்து பாட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே மொபைலில் ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டிச்சிங்கில், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பட்டி தைக்கிறப்ப மட்டும் ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷமாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஸ்ட்ரைட்டாக தச்சு அப்படியே அடித்து திருப்பி அந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு, ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு தைக்க பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கும்னா எந்த பாட்டு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதுமே நம்ம ஒரு பிளான் பண்ணி போயிருப்போம், இன்றைக்கி இதெல்லாம் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்களோட ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம், இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். சொல்ல முடியாது இது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா, இவங்களோட தான் முழுசாக முடிச்சிருவோமா, இல்லை திடீர்னு வேறு யாராச்சும் ஏதாச்சும் கொண்டாந்து கொடுத்து தைய அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற வேலை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடணும். தீபாவளிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும், கை முட்டுறது, உடம்பு ஓரடிக்கிறது, உடம்பு பிடிச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து நிறைய சுடிதார்லாம், ரெடிமேட் சுடிதார்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ப்ளவுஸ் தைக்கிறத விட அதில் வந்து நல்லா காசு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க பார்த்துக்கணும். கொஞ்சம் முன்னாடியே ஃப்ரீயாக இருக்க பார்த்துக்கணுன்னா முன்னாடியே நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம வந்து தச்சு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி அன்னைக்கு 11 மணி வரைக்கும், காலையில் 11 மணி வரைக்குமே நான் வந்து தச்சுக்கிட்டே தான் இருப்பேன். முக்கியமாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு தைக்கவே நேரம் இருக்காது. ஸோ முன்னாடியே நான் வந்து எடுத்து தச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு நினைக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் பணம் இருக்காது. சரி, பணம் வர்றப்போ பார்த்துக்கலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தீபாவளி நெருங்கிடும். இப்படியே தான் வருஷம் வருஷம் போய்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் தீபாவளிக்கு நைட்டி மட்டும் போட்டுட்ருக்கீங்க டைலராக இருந்துகிட்டே அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸுக்காக மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே வீடியோ எடுத்துட்டு அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அப்புறம் சுடிதார் ரெண்டு கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். ஒன்றுக்கும் 1500 ஃபீஸ் வரும், 1 மந்த் கோர்ஸு. கண்டிப்பாக 1 மந்த்தில் முடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக பண்ணலாம். ஏன்னா ஸ்லோ லேர்னரும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. இன்னொன்று என்னென்னா, டைம் கிடைக்காதனால தான் ஆன்லைன் கிளாஸ் வராங்க. ஸோ நம்ம வந்து 1 மந்த்லேயே முடிக்கணும் அப்படின்னு புஷ் பண்ணோம்னா முடியாது அப்படிங்கிறதுனால நான் 1 மந்த் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு 2 மந்த்தில் முடிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்னு படுத்துட்டு திரும்ப காலையிலேருந்து நான் எடுக்கிறேன். காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க எனக்கு தீபாவளி கழித்து எனக்கு ப்ளவுஸ் கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எனக்கு வந்து ப்ளவுஸ் இப்போயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 ப்ளவுஸ் மொத்தம் அது எனக்கு இப்போயே வேணும்ட்டாங்க. அதாவது நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், எனக்கு அதுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து கடகந்து நானும் அதை வந்து தச்சு கொடுத்தே ஆகணும். இது வந்து நான் பிளான் பண்ணாமல் திடீர்னு வந்த விஷயம். அதாவது ப்ளவுஸ் இந்த சாரீ வந்து அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க, தீபாவளி கழித்து லேட்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் வாங்கி வச்சுட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல, சரி ஓகே நம்ம தச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அடுத்தது காலையில் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தைக்கிறதுக்கு. இவங்களோடது பார்த்தீங்கன்னா 2 நார்மல் ப்ளவுஸு, 5 லைனிங் ப்ளவுஸு, இந்த எல்லாத்தையும் தான் தச்சாகணும் நம்ம. இப்போ நான் எல்லாமே தச்சு முடிச்சிட்டேன். கடகடன்னு பண்ணுறதால வீடியோ எனக்கு எடுக்க டைம் இல்லை. ஸோ நான் கடகடன்னு முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸு. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சாரீயில் உள்ள பிட்டு கிடையாது, தனியாக எடுத்தது தான் அவங்க சொல்கிறாங்க. பார்க்க கிளாத்தும் நல்லா இருக்கு, ஆனால் லைனிங் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க லைனிங் வேணான்னு சொன்னதால் நம்ம லைனிங் வைக்கலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோல்டன் கலர் சொல்ல முடியாது, இதில் வந்து லைட்டாக மெரூன் கலர் கலந்து கோல்டனும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி டபுள் ஷேடில் இருக்குது இந்த ப்ளவுஸு. செம்மையாக இருந்துச்சு ஆனால் கலர் காம்பினேஷனு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊதா கலர் சொல்ல முடியாது, ப்ளூ கலர் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இதுவும் டபுள் ஷேடு மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து சில்க் காட்டன் சாரீ,
இந்த கலரே வந்து நேரில் பார்க்க வீடியோவில் பார்க்க பிடிக்குன்னு தெரியல, நேரில் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இதோட சாரீ இது சாரீ வந்து இதுதான். இந்த பிளவுஸோட கலர் வந்து முந்தியில் மட்டும் வந்திருக்கு, மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த கோல்டன் கலரில் லைட்டாக இந்த ப்ளூவை விட டார்க் ப்ளூவாக நல்ல ஒரு ப்ளூவாக தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க, நம்மளும் ஃபால்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இந்த சாரியோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி சாரீ. இது வந்து பிங்க், இதுவும் டபுள் ஷேடு தான், பயங்கரமாக இருந்துச்சு. கிளாத் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு, இப்போ செம்மையார்களாக போடவே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸு, இதுலேயுமே ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதுக்கும் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் க்ரீன் கலரில் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிங்க் கலர் சாரீக்கு தெரியாத மாதிரி பிங்க் கலரில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் இதுக்கு உள்ள அந்த சாரீக்குள்ள ப்ளவுஸு. இது நான் அயன் பண்ணவே இல்லை, ஆனால் பாருங்களேன் இதோட ஃபினிஷிங்கை பாருங்களேன், செம்மையாக இருக்கு பாருங்களேன். இது ஏன் அப்படி இருக்குன்னா இந்த கிளாத்தோட இந்த கிளாத்தோட குவாலிட்டி எப்படி, அதனால் இது அயன் பண்ணனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்குது. மொத்தமாக அந்த ஏழு ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி நான் வந்து கொக்கி கட்டுறதுக்காக கொடுத்துட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது எல்லாமே கிட்டத்தட்ட காட்டன் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் நம்ம தைக்கிறதுக்கும் அப்படியே சல்லு சல்லுன்னு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது இந்த ப்ளவுஸ்லாம் சொல்லவே வேணாம், செம்மையாக சரசரன்னு ஈஸியாக தச்சு போட்டுட்டேன் கடகடன்னு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மாமன் டாட்டருக்கு சாரீயில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். மீஷோவில் தான் சாரீ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த இந்த மாதிரி மிரர் வச்சு அதில் இருந்துச்சு. அவங்களே ஒரு டிசைன் வந்து அவங்க கையிலே வரைஞ்சி எனக்கு அனுப்பியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சி அனுப்பியிருந்தாங்க. நம்ம அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி அந்த பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் தச்சு முடிச்சிட்டோம். இந்த பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்கள், மூணு லேயரில் வைக்க சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து மூணு லேயர் வைக்க சொல்லியிருந்தாங்க, மேலே வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லா லேயர்லேயும் சில்வர் கலரில் பைப்பிங் வச்சு கேட்டிருந்தாங்க. நம்ம மூணு லேயர் பாட்டமில் உள்ள மூணு லேயருக்கும் பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எத்தனை லேயர் இருக்கு பாருங்கள், அந்த மெயின் கிளாத் வந்து மூணு இருக்கா, மூணு மேலே கீழே கீழே அந்த மாதிரி மூணு இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் லைனிங் இருக்கும், கேன் கேன் இருக்கும். அந்த கேன் கேன் வந்து பாப்பா குத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து காட்டன் கிளாத்து கவர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ரெண்டு ரெண்டு வந்து காட்டன் கிளாத்து, ஒரு கேன் கேன் கிளாத் இருக்கும். பேக் சைடில் இன்விசிபிள் ஜிப் வைக்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு கரெக்டாக என்கிட்ட வந்து இன்விசிபிள் ஜிப் கிடைக்கல, நானும் ட்ரை பண்ணேன் கிடைக்கல. ஸோ இதில் வந்து நம்ம ஒயிட் கலரில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் கலர் வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்குள்ள ட்ரெஸ் இது தான், அவங்க வந்து ப்ளீட் வச்சு வேணும், ஹிப்புக்கிட்ட ப்ளீட் வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க, இந்த டைப்பில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வேணும், அதுலேயும் வந்து பைப்பிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஃபீடிங் ஜிப் வேணும், ஆனால் அந்த ஃபீடிங் ஜிப் வந்து மறைச்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் மறைச்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் வந்து, ஏன்னா அந்த கலரில் நம்மளுக்கு இன்விசிபிள் ஜிப் கிடைக்கல இல்லை, அதனால் டிஃப்ரெண்ட் கலரில் வேணும் அப்படிங்கிறப்போ அது நம்ம பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால எனக்கு அது மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து மேலே கவர் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நம்மளும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே ஈவினிங் 6:00 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து இன்றைக்கி கொரியர் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம வந்து இதை கொரியர் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டோம். இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் தெரியுது, ஆனால் இதை நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை, நாங்கள் ப்ளைனாக இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு கேட்டதால நம்ம கடகடன்னு ஒட்டி இதையும் வந்து நம்ம கொரியர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இன்னொரு 1 இயர் பாப்பாவுக்கு இப்போ பர்த்டே வரதுனால இந்த கவுன் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க கஸ்டமர் சைட்லேருந்து. அடுத்து நம்ம வந்து இதை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருக்காமல் இந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.